ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது பைக் வாங்கியாச்சு, அது வேறு எதுவும் இல்லை கைஸ், நம்மளுடைய ZX10R தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. நம்மளுடைய அசார் கேட்டவன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாரு, அதே வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு, செம்மையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடு போக போகிறோம், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் வேறு எங்கேயும் இல்லை கைஸ். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு லடாக் லடாக்குன்றாங்க. சார், நம்மளும் போயிட்டு அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அவ்வளோலாம் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் நான் எடுத்துகிட்டு போகல. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்மெட் போட்டுக்கல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்மளுடைய பல்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்மளுடைய ரெண்டு பைக் வந்து பார்த்திங்கன்னா இது டியூக் 200ம் டியூக் 250 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கொடுத்துருக்கோம், சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ பைக் செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஸோ ஆஹா, என்ன கைஸ் இவ்வளோ சவுண்டு வருது! சூப்பர் பைக்குன்றனால கொஞ்சம் முறுக்குனாலே சவுண்டு வருது கைஸ். ஸோ அப்படியே தான் போனோம். ஊரில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருக்குது. காரை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடலாம். ஏ, சூப்பராக பண்ணுறாங்க. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா முட்டிருப்போம், பார்த்திங்கன்னா தெரியும். கார் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லைட்டாக தான் ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் தான் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாகிடுச்சு கைஸ். ஆனால் சூப்பராக இருக்குல்ல கைஸ் இந்த பைக் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஸ்குவாடு வந்து ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர், பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ தெரியாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதான் கைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு, ரோடு எதுவுமே இல்லை கைஸ், காலியாக இருந்துச்சு. வெயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம விடிய காலையில் கிளம்பியிருந்தால் நல்லாயிருக்கும், பட் கிளம்பிட்டு விடுங்க. ஸோ செம்ம ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், பட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடில, காற்று கிழிச்சிட்டு போக மாட்டுது. அண்ணன் நவுருங்க, நல்ல வேலை இடிக்கல கைஸ் அண்ணன் மேலே. ஆனால் செம்மையாக இருக்குது, அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சா? இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்தேன், ஹெல்மெட் போட மறந்துட்டேன், அதான் போட்டேன் ஹெல்மெட்டு. டேங்க் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெட்ரோல் இது குடிக்கும். இதுக்கு பெட்ரோல் போடுறது கைஸ் 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 போலீஸ் இருக்காங்க கைஸ். நம்ம போலீஸ் வந்து பண்ணால் நிறுத்த சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இங்கே நிறுத்தலாமா? இங்கே நிறுத்தலாம். ஸ்டாண்டு எங்கடா? ஸ்டாண்டை போட்டாச்சு, இறங்கிடலாம். ஏன் கைஸ் நம்மளை கூப்பிட்டாங்க? ஒரு வேளை ஹெல்மெட் ஓய் ஹெல்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் வந்து கைட்டி வச்சேன் மறுபடியும், பட் போட மறந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து நிறுத்திடலாம். ஏன் ஒரு வேளை ஹெல்மெட் போலன்னா கூப்பிட்ருப்பாங்களா? ஓகே கைஸ், அங்கே அங்கே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ளே இருந்துட்டு பேசுகிறாங்க. சரி கைஸ், நான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், அவங்க என்ன கேட்டாங்கன்னா வந்துட்டு ஆர்சி புக்கெலாம் கேட்டாங்க, நெக்ஸ்ட்டு லைசன்ஸ்லாம் கேட்டாங்க, இன்சூரன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ஏன் போடலான்னு கேட்டாங்க. ஸோ வாட்டர் குடிக்கிறதுக்காக பிரேக் எடுத்தோம், அப்போ வந்து ஹெல்மெட் போட மறந்துட்டோம்னு சொன்னாங்க. ஸோ எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க, லடாக் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொன்னோம். ஸோ சேஃப் ரைடு அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். நானும் பயந்துட்டேன், ஹெல்மெட் போடாதனால ஏதாவது ஃபைன் தான் கட்ட சொல்லுவாங்களான்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் ரோட்டில் அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம். இந்த மண்ணில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறனால லைட்டாக வலுக்கி விடுது. ஒரு ஸ்டாப்பு, சின்ன ஸ்டாப்பு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது இன்னொரு ஊர் வந்துருச்சு இது, பட் இதை பார்க்கவும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குல்ல.
ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர் வந்துருச்சு, சாரி ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன் நைட்டு தங்கிறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, இதோ இந்த ஹோட்டல் தான். ஓகே ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இடம், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், பாய் பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் மறக்காமல் பாருங்கள் கேஸ், பாய்.